நிறைய பேர் யூஸ்டு பைக்லாம் வாங்குறீங்க, ஆனால் வண்டி எடுத்து கொஞ்ச நாள்லயே இன்ஜின் ஃபெயிலியர் வந்துருது இல்லை சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் வருது. அப்போ நம்ம எப்படி ஒரு நல்ல பைக்கை, செகண்ட் ஹேண்ட் பைக்கை நம்ம வாங்கலாம், இதை பற்றி தான் இன்றைக்கி நான் டிப்ஸ் எல்லாம் போட போகிறேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே ஒரு சூப்பர் பைக்கை நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிப் சொல்கிறேன். இப்போ நீங்கள் டீலரோ இல்லை கன்சல்ட்டிங்கோ நீங்கள் போகிறீங்க, ஒரு பைக் அவங்க காட்டுறாங்க அப்படின்னா எடுத்த உடனே சாவியை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான், இந்த டிஸ்க் பிளேட்னு ஒன்று இருக்கும் பைக்கில், இது டிஸ்க் பிரேக் இருக்கிற எல்லா பைக்லேயுமே இருக்கும். ஸோ இந்த பிளேட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணு. இந்த பிளேட்டை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேஞ்சு போயிருக்கும். இதுலேருந்து இப்படி தடவிட்டு போனீங்கன்னா ரொம்ப வளைவாக தேஞ்ச மணிக்கு இருக்கும். இந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேடாக இருக்கும். அப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இந்த பழத்தை வச்சு நம்ம பார்த்துடலாம். இது ரொம்ப தேஞ்சு போயிருந்துச்சுன்னா அந்த வண்டி நீங்கள் எடுக்க வேண்டாம். இந்த வண்டி சுசுக்கி ஜிக்ஸர். இந்த வண்டியோட டிஸ்க் பிளேட்டை நம்ம தொடும்போது ரொம்பவே பள்ளமாக இருக்கு பாருங்க. அப்போ இதை டச் பண்ணி பார்க்கும்போது ஒரு 50,000 கிலோமீட்டருக்கு மேலே இந்த வண்டி ஓடி இருக்கும். ஒரு இன்ஜின் பிஸ்டன் வேலை வருது அப்படின்னா ஒரு 60,000-70,000 கிலோமீட்டரில் கண்டிப்பாக வரும். ஸோ இன்னும் 10,000 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடிச்சுன்னா கண்டிப்பாக இன்ஜின் வேலையோ இல்லை பிஸ்டன் வேலையோ வரும். ஸோ நீங்கள் எடுக்கும்போது யோசித்துக்கங்க, இல்லாட்டினா இதுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் டீலர்கிட்ட பேசி குறைச்சிக்கோங்க. நான் சொன்ன இந்த டிஸ்க் பிளேட்டில் சில வண்டிகளில் டிஸ்க் பிளேட்டையே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, புதுசு போட்டிருப்பாங்க. அப்படின்னா அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த வண்டியும் நீங்கள் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. அடுத்து ரெண்டாவது டிப்பை நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபோர்க்கு தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஃபோர்க்கை பாருங்கள், ஃபோர்க்கில் இந்த இடத்துல ஆயில் லீக்கேஜ் எதுவும் இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை வண்டி ஆக்சிடென்ட் ஆகி ஃபோர்க் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஆயில் லீக்கேஜ் ஆகும். அடுத்தபடி வண்டி ரொம்ப நாள் நின்ன வண்டி அப்படின்னா இங்கெல்லாம் நிறைய துரு பிடிச்சிருக்கும். ஸோ அந்த வண்டியும் நீங்கள் வாங்க வேண்டாம். ஏன்னா ஃபினான்ஸில் மாட்டிக்கிட்டு நின்ன ரொம்ப நாள் நின்ன வண்டி இந்த மாதிரி துரு பிடிச்சிருக்கும். அதை ஃபோர்க்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடம் அப்புறம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருக்கும். அந்த வண்டிகள் நீங்கள் வாங்க வேண்டாம். இப்போ நம்ம மூணாவது டிப் பார்க்க போகிறோம். இந்த டிப் வந்து நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறபடி செய்யுங்க. இந்த மாதிரி சைலன்ஸில் நல்லா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. ஒத்த காலை வச்சு ரெண்டு பேர் கண்டிப்பாக வேணும். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரேஸ் கொடுக்குறோம். ஒரு சைடு இந்த மாதிரி உங்கள் கூட வந்த பிற சைலன்ஸில் நீங்கள் மூட சொல்லிக்கிங்க. காலை வச்சு சைலன்ஸில் மூடணும். இப்போ நான் நல்லா ரேஸ் கொடுக்குறேன். இப்போ இன்ஜினோட நாய்ஸ் நமக்கு நல்லா தெரியும். இப்போ இன்ஜினோட நாய்ஸ் வந்து அப்படியே தெரியும். அந்த பிஸ்டன் ஓடுறது சாஃப்டாக ஓடிச்சு அப்படின்னா நல்ல இன்ஜின். இல்லை கிச்சு கிச்சு கிச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, இல்லை டிக்கு டிக்கு டிக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா பிஸ்டன் வந்து தேய்மானமாக இருக்குது. இல்லை ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது, நீங்கள் ரேஸ் கொடுக்கும்போதே தெரியும் ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னா இன்ஜின் வந்து ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்றத அர்த்தம். இப்போ முழுசாக இன்ஜின் போச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தம்பி கால் எடுத்துக்கோ. இப்போ நல்லா நீங்கள் ரேஸ் கொடுங்க. இப்போ நான் நல்லா ரேஸ் கொடுத்துருக்கேன். இப்படி ரேஸ் கொடுக்கும்போது, அதிகமான ரேஸ் கொடுக்கும்போது அதில் ஒயிட் ஸ்மோக்கோ இல்லை பிளாக் ஸ்மோக்கோ வரல. அதனால் இந்த வண்டியில் இன்ஜின் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைப்ரேஷன் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் பிஸ்டன் ரிங்ஸு இல்லை கனெக்டிங் ராடு இதெல்லாம் கம்ப்ளைண்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வண்டியை நீங்கள் ரொம்பவே கம்மியாக வாங்கணும், இல்லை வாங்கக்கூடாது. நிறைய கறியோ இல்லை ஆயிலெலாம் நிறைய துப்பக்கூடாது. இந்த இடத்துல நிறைய ஆயில் வந்துச்சு அப்படின்னாலுமே இன்ஜின் ஃபெயிலியர் தான் அர்த்தம். இப்போ நம்ம நாலாவது டிப்பை பார்க்கலாம். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார் சிட்டியோட இன்ஜின். இந்த இன்ஜினை பிரித்து வேலை பார்த்துருக்காங்க, அதுக்கு இங்கனக்குள்ளே பேஸ்ட்டும் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுதா? இந்த மாதிரி பேஸ்ட் இருந்தால் பிரித்து வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஒன்று கிளச்சு பிளேட் மாற்றிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இன்ஜினில் இருக்கிற பேரிங்லாம் கனெக்டிங் ராடு எல்லாமே வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வண்டிகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைலன்சரோட இட்ஜி பார்த்தீங்களா, இது ரொம்பவும் துருப்பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி துருப்பிடிச்சா என்ன அர்த்தம்னா இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம். இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகிறதுனால இந்த இடம் துருப்பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹீட்டை தாங்க முடியல இந்த இரும்பால். ஸோ இந்த மாதிரி துருப்பிடிச்சாலும் அந்த வண்டியை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா சில பேர் என்எஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் ரொம்ப ரேஸ் கொடுத்து ஸ்டன்ட் பண்ணால் கூட, ஒரு வேளை இன்ஜின் நல்லா இருந்தும் நிறைய ஸ்டண்டிங் பர்பஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி இன்ஜின் துருப்பிடிக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி வண்டிகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம அஞ்சாவது டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிளச்சு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் வண்டிக்கு. எப்படி செக் பண்ணுறது? நீங்கள் இப்போது இந்த கிளச்சு கேபிளை வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, வண்டி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் போட்டு நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணுவீங்க. இப்போ ரிலீஸ் பண்ணும்போது இந்த இடத்துலையே இந்த பாயிண்ட்லேயே லைட்டாக வண்டி வந்து மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆச்சுன்னா கிளச் பிளேட் நல்லா இருக்குதா அர்த்தம். இல்லை கடைசி எட்ஜில் தான் மூவ் ஆகுது, ஆஃபில் கூட இல்லை கடைசி எட்ஜில் தான் மூவ் ஆகுது அப்படின்னா கிளச்சு பிளேட்டு டோட்டலாக அடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் கிளச்சு பிளேட்டை அந்த வண்டியில் மாற்றி தான் ஆகணும். எப்படி மாற்றுறதுக்கு ஒரு 1,500 இல்லை 2,000 செலவாகும். ஆறாவது டிப்புக்கு போகலாம். இந்த டிப்பு வந்து நம்ம செயின்ஸ் பாக்கெட்டை பார்க்க போகிறோம். செயின்ஸ் பாக்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு, நல்லா இருக்கா கண்டிஷனாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த பல்லை பார்த்துக்குங்க. இந்த பல் வந்து ஷார்ப்பாக இருக்கான்னு பாருங்கள். இந்த பல்லெல்லாம் ஷார்ப்பாக இருந்ததுன்னா செயின்ஸ் பாக்கெட் வீக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.
இது ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, இது மேலே வந்து கொஞ்சம் தட்டையாக இருக்கணும். அதாவது இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த எட்ஜ் வந்து தட்டையாக இருக்கணும். ஆனால் ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா செயின்ஸ் பாக்கெட் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, இதை மாற்றி ஆகணும். இதுக்கும் ஒரு 1500 2000 செலவாகும். நம்ம ஏழாவது டிப்புக்கு வரலாம். இப்போ ஏழாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயர் தாங்க. டயர் வந்து பட்டனோட கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ரெண்டு டயருமே சேம் குவாலிட்டியாக இருக்கா, பட்டன்ஸ்லாம் நல்லா இருக்கா, இல்லை பட்டன்ஸ் ஒரு சைடாக தேஞ்சிருக்கா. இப்போ ஒரு சைடாக தேஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிங் போச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி செலவுகள்லாம் நிறைய இருக்கும். முக்கியமாக பேக் டயர் மட்டும் ஒவ்வொரு சைடாக தேயக்கூடாது. இப்போ ஃப்ரண்ட் டயர் கூட ஒரு சைடாக தேஞ்சுன்னுச்சுங்களேன் பிரச்சனை இல்லை, பேக் டயருக்கு நிறைய செலவு வரும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். முக்கியமாக அலாய் வீல் பாருங்கள். இந்த அலாய் வீல் இருக்கு இல்லைங்களா, இந்த அலாய் வீலோட இந்த எட்ஜ் எல்லாம் சமமாக இருக்கணும். இந்த எட்ஜில் எந்த ஒரு பிளவு இல்லை பெண்டு எதுவுமே இருக்கக்கூடாது. ஒருவேளை பெண்டு இருந்ததுன்னா ஒருவேளை ஆக்சிடென்ட் பண்ணி அதை அவங்க சரி பண்ணியிருப்பாங்க, இல்லை சில இடங்களில் அவங்க டயர்லாம் வெடித்தாலும் அந்த பெண்டு வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி வண்டிகளில் நீங்கள் டயர்லாம் டியூப்லெஸ் போட முடியாது, டியூப்லெஸ் போட்டாலும் ஏர் லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அலாய் வீலும் டயரும் தான் இந்த ஏழாவது டிப்பு. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இப்போ நம்ம எட்டாவது டிப்புக்கு வரலாம். எட்டாவது டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாடி தாங்க ஃபுல்லாமே. இந்த பாடியோட குவாலிட்டி தான் கரெக்டாக இருக்கணும். இப்போ சில வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துலலாம் தேஞ்சிருக்கும், இந்த இடம் அலுமினியம் தான் வரும் மேக்ஸிமம், இந்த இடம் வந்து லைட்டாக தேஞ்சிருக்கும். ஸோ சில பேர் இப்படி கவர் போட்டு வச்சுருப்பாங்க, அதில் பார்க்க முடியாது. இல்லை கவர் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல தேஞ்சிருந்ததுன்னா ஆக்சிடென்ட் வெஹிக்கிள்னு அர்த்தம். இல்லை ஒரு ஆக்சிடென்ட் வெஹிக்கிளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பாடியும் செக் பண்ணணும். கண்டிப்பாக பாடியை செக் பண்ணுறது அவசியம். இந்த பாடியை செக் பண்ணாலே நல்ல ஸ்க்ராச்சஸ்ஸும் நீங்கள் தொட்டு பாருங்கள், இல்லை பெயிண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்து வாங்குங்க. இப்போ நம்ம 9வது டிப் பார்க்கலாம். இந்த டிப்பில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன தான் ஒரு வண்டிக்கு செல்ஃப் இருந்தாலும் செல்ஃப் ஸ்டார்ட் எடுத்தாலும் நீங்கள் கிக்கரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த கிக்கரில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒன்று இல்லை ரெண்டு கிக்கரில் இது ஸ்டார்ட் ஆகணும். அப்படி இல்லை ஒன்று இல்லை ரெண்டு கிக்கரில் ஸ்டார்ட் ஆகலையா, பண்ண முடியலையா, ரொம்ப டிலே ஆகுதா அப்படின்னா உள்ளே கூட ஏதாவது கனெக்டிங் ராடுலையோ இல்லை அந்த ராடுலையோ கம்ப்ளைண்ட் இருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பேட்டரி டவுனாக இருக்குது அப்படின்னா கிக்கரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த செக்கப். ஆனால் புது வண்டிகளில் இந்த கிக்கர்லாம் வர்றதில்லை. ஸோ அதை நீங்கள் புதுசில் பார்க்க வேண்டாம். ஒருவேளை 2014-15 வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் இந்த 9 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு நல்ல அருமையான ஒரு பைக்கை நீங்கள் வாங்கலாம். சில பேர் வந்து இந்த காசு கம்மியாக தான் ப்ரோ இருக்குது, ஒரு 30,000 தான் இருக்குது, 40,000 தான் இருக்குது, நான் ஏதாவது சேல்ஸில் ஒர்க் பண்ணுறேன், நான் நிறைய கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்ல மைலேஜ் தர மாதிரி வண்டி வாங்குங்க. அதில் ஃபுல்லாமே நீங்கள் இதில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் வண்டி வாங்குகிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்காதீங்க. இந்த 9 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அந்த டிஸ்க் பிளேட்டு அதை கண்டிப்பாக செக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதுதான் இருக்கிறதுலே மெயின். அதை நீங்கள் நல்லா தடவி பார்க்கும்போது ரொம்ப பள்ளமாக இருக்குது அப்படின்னா நிறைய கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்னு அர்த்தம். சில வண்டி 1-1.5 கிலோமீட்டர்லாம் ஓடிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோ ஸ்விக்கிலாம் ஓட்டுறாங்க இல்லைங்களா, அந்த வண்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் ரொம்ப தேஞ்சிருக்கும். ஸோ அந்த வண்டி நீங்கள் எடுக்கக்கூடாது, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அது போக ப்ரோ நான் வந்து மீட்டரை செக் பண்ணி தான் எடுப்பேன், 30,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் எடுப்பேன், நான் ஒரு 80,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிலாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய தப்பு தான். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3000 கிலோமீட்டருக்கு வந்து அவங்க இன்ஜின் ஆயில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வண்டிகள் 90,000 கிலோமீட்டர் 100,000 கிலோமீட்டர் நல்ல இன்ஜின் கண்டிஷன் ஓடுற வண்டிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எவ்ரி செக்அப் பண்ணி நல்ல இன்ஜின் ஆயிலெலாம் மாத்திர வண்டிகளை நீங்கள் வெட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதையும் இந்த 9 டிப்ஸை வச்சு நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். அது போக ப்ரோ 30,000 தான் ஓடி இருக்கு, நான் பார்த்தேன் இந்த வண்டியை நீங்கள் சொல்லாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா சில டீலர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிவிடுவாங்க. ஒரு 70,000-80,000 ஓடின வண்டியை கூட ஜொமோட்டோவில் போட்டு ஓட்டுறாங்கன்னு வச்சுங்க, அந்த வண்டியை கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா ரீசெட் பண்ணி 20,000-30,000-32,500 வைப்பாங்க. ரவுண்டாக வைக்காமல் 32,500-34,500 இப்படின்னு கிலோமீட்டர் செக் பண்ணிடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ரியலாகவே இருக்கும் பார்க்கும்போது, பட் அது ரியல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வண்டிகளை நீங்கள் கண்டிப்பாக டிஸ்க் பிரேக்கு இல்லை வண்டி அந்த ரேஸ் கொடுத்து நான் இன்ஜின்லாம் காமிச்சேன் இல்லைங்களா, ரேஸ் கொடுத்து செக் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபாலோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல வண்டியை நீங்கள் வாங்கலாம். ஸோ நீங்கள் அடுத்த வீடியோ நான் வந்து கார் பற்றி போடுறேன், நீங்கள் அதையும் கூட பாருங்கள். ப்ரோ நீங்கள் டீலரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டீலர்லாம் கிடையாது, நானும் உங்களை மாதிரி அடிமட்டத்துலேருந்து இப்படி நிறைய ஃபால்ட்டான வண்டிகள்லாம் வாங்கி அதை அனுபவப்பட்டு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு அருமையான வண்டிகளை வாங்கிடலாம்.